கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். பாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிறவர், போக்கிலும் வரத்திலும் நகரத்திலும் பட்டணத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவர். அவர் நீ கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற செய்கிற தேவன் என்று அவரை வேதத்தில் காண்கிறோம். அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரை தேடுகிறவர்களை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவராய் இருக்கிறவர். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் இந்த ஓய்வு நாளிலே இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே முதல் தடவையாக எங்களுடன் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறோம். இது தற்செயலாக நீங்கள் இந்த இடத்திலே கூடி வரவில்லை, இது தேவனுடைய திட்டம், அவருடைய உறுதியான சித்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், ஆனதினாலே உங்களை தொடர்ந்து அவர் வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் சென்ற தடவை நீங்கள் பில்டிங்கை குறித்து உற்சாகமாய் கொடுத்தீர்கள், உதாரத்துவமாக கொடுத்தீர்கள், மனமு வந்து கொடுத்தீர்கள். தேவன் தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக தேவன் தேவைகளை சந்திக்கும் அளவிற்கு இந்த காரியங்களிலே ஈடுபட்டதினால் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்தவர்கள் நிலைமை பணநிலை எப்படியாக இருக்கிறது என்பதை அறிய நிச்சயமாகவே வாஞ்சிப்பீர்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதுனாலே அதை குறித்து வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக அறிய தந்து சென்றால் நீங்கள் வார்த்தையிலே கவனமாயிருப்பீர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். காரணம், அவர் தேவைகளை சந்திக்கிறவர், எதிர்பாராத காரியங்களை நடப்பிக்கிறவர், அற்புதங்களின் தேவன் அவர். அற்புதமாய் அவர் சந்தித்த அவருடைய கிருபையை நாங்கள் பாராட்டாமல் எப்படி இருப்பது. ஆனதினாலே நம்முடைய கட்டிட காரியங்களை குறித்த வளர்ச்சியை குறித்து என்ன நிலையில் நிற்கிறோம் என்பதை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக அடுத்த ஸ்லைடுக்கு செல்லுகிற வேளையிலே இப்பொழுது அடுத்தது இப்பொழுது எங்கு நிற்கிறோம் என்று பார்க்கிற வேளையிலே நாங்கள் உங்களுக்கு அறிய தந்த பிரகாரமாக எனக்கு முதலாக நீங்கள் படித்து விட்டீர்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போல் இருக்கிறது. இருந்தாலும் சொல்லுகிறேன், 4,400 தேவைப்பட்டது, $404,000 எங்களுக்கு தேவையானது. பணமாக வந்து சேர்ந்தது 242,000, இன்னும் வர வேண்டி இருக்கிறது. கொடுப்போம் என்று வாக்கு பண்ணினவர்கள் கொடுக்க வேண்டி இருக்கிற தொகை 143,000. அப்படியானால் மொத்தமாக வர இருக்கிற பணம், எங்களுடைய கரங்களிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கிற பணம் 386,000, அதாவது 3,386,000. அப்படி பார்க்கிற வேளையிலே 404 தேவை, 386 இருக்கிறது. ஆகவே இன்னும் 18 தேவை, 17,975 தேவைப்படுகிறது. இதை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார் என்று உறுதியாக விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் ஒருவரே கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர். இவ்வளவு விரைவாக நாங்கள் இதை சந்திப்போம் என்று எதிர்பார்க்கவில்லை. பணம் வந்து சேர்ந்ததன் காரணமாக நாங்கள் அடுத்த படிக்கு இறங்கி இருக்கிறோம். அடுத்த ஸ்லைடை தயவு செய்து போடுங்கள். அதாவது இந்த இடத்தை நாங்கள் பார்த்தவர்கள் அநேகர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹோல்டிங் டிபாசிட்டாக இந்த கட்டிடத்தை எங்களுக்காக வைத்துக் கொள்ளும்படியாக 5,000 இப்பொழுது கொடுத்து அதை எங்களுக்காக வையுங்கள் என்று நாங்கள் அவரிடத்திலே கேட்டிருக்கிறோம். அதன் பிரகாரமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பத்திரங்களை எங்களுக்கு எழுத்து வடிவிலே கொடுத்திருக்கிறார்கள். வருகிற கிழமை இதை குறித்த ஒபிஷியல் கான்ட்ராக்ட் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் இதை குறித்து எங்களுக்கு என்று ஒரு லாயரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். இன்னும் DA அப்ரூவல் என்று சொல்லி இந்த வேர்ஹவுஸ் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆலயமாக மாற வேண்டுமானால், அதாவது வேர்ஹவுஸ் சர்ச்சாக மாற வேண்டுமானால் அதற்கு என்று சொல்லி கவுன்சில் இடத்திலே அப்ரூவல் பெற்றுக் கொள்ள வேண்டும்.
இதை பார்த்து கொள்வதற்காக ஒருவரையும் நாங்கள் நியமித்திருக்கிறோம். பிளானிங் கன்சல்டன்ட் ஒருவரை நாங்கள் எங்களுக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறோம். இவர் இதற்கடுத்த காரியங்களை பார்ப்பார். அதாவது இந்த வேர்ஹவுஸ் எப்படியாக ஆலயமாக தேவனை ஆராதிக்கிற ஒரு சர்ச்சாக மாற்றப்படுகிற வேளையிலே குறிக்கப்பட்ட சில காரியங்கள், கவுன்சில் ரிக்வயர்மெண்ட் சிலவை சந்திக்கப்பட வேண்டும். அது சந்திக்கப்படுவதற்கேற்ற காரியங்களை இதிலே தேர்ச்சி பெற்ற அனுபவம் பெற்ற ஒரு கன்சல்டன்ட்டை நியமித்திருக்கிறோம். இதை விட பெற்றுக்கொள்ள போகிற லோன், அதாவது 4,000 எங்களிடத்தில் இருக்குமானால் மிகுதி 800,000 எப்படியாக நாங்கள் கட்டி செலுத்த போகிறோம். அதாவது மாதத்திற்கு எங்களுக்கு வாரத்திற்கு $800 தேவை என்று சொல்லி இருந்தோம், $700 தேவை என்று சொல்லி இருந்தோம். சரியா ஜோயல், $700 தேவை என்று சொல்லி இருந்தோம். அதை கொடுக்கும்படியாக $800 கொடுக்கிறதற்கு முன் வந்திருக்கிறார்கள் சபையார்கள். ஆனதினாலே ஒவ்வொரு தேவையையும் தேவனுடைய கரம் தாமே சந்தித்ததற்காய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காய், சபையிலே நீங்கள் காட்டுகிற உங்களுடைய நெருக்கத்துக்காகவும் உங்களுடைய ஒப்பு கொடுப்புக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது எங்களுடைய உறுதி.